ஆமாங்க, இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம ஹேலஜன் பல்ப் இருக்கக்கூடிய கார் ஹெட்லைட்டுக்கு எப்படி ஒயிட் எல்இடி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கான வீடியோ. வாங்க, எப்படி பண்ணலாம், வீட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறையா பேர் இந்த கன்வர்ஷனை விரும்புகிறாங்க, ஒயிட் லைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. எனக்கும் அது பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் நம்ம இந்த கன்வர்ஷனை பண்ணுறோம், ஒயிட் லைட் கன்வர்ஷன் பண்ணுறோம். முதல்ல கன்வர்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹெட்லைட்டில் ப்ரீவியஸாக இருந்த பல்பு வந்து என்ன டைப் பின்னுங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிறைய டைப் ஆஃப் பின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம காரோட மாடல், எந்த இயர் அப்படிங்கிறத எல்லாமே போட்டுட்டு ஹெட்லைட்டோட பல்ப் ஸ்லாட் என்ன அப்படிங்கிறத தேடணும் அப்படின்னா என்ன பின்னுங்கிறத தெரிஞ்சிடும். இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண போகிற காரோட பின் வந்து பார்த்திங்கன்னா H4, இந்த மாதிரி மூணு பின் இருக்கும். இது ஒவ்வொரு பின்னுக்கும் வந்து அளவு வேறுபடும், அதனால தான் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. என்னென்ன பின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். என்னென்ன பின் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா H1 இருக்குது, H3 இருக்குது, H4 இருக்குது, H7 இருக்குது, H11 இருக்குது, தென் பார்த்தீங்கன்னா HB3 இருக்குது, HB4 இருக்குது. இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இதில் உங்கள் காருக்கு என்ன டைப் ஆஃப் பின் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பல்பை தேட ஆரம்பிக்கணும். எல்இடி பல்ப்ஸு அதுக்கப்புறமா தேடி நம்ம காருக்கு எது சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். இன்னும் இந்த பல்ப் வாங்குறதுல நிறையா பேராமீட்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன, இது எப்படி தேடணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். வீடியோவை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி, இது நம்ம ரூரல் டெக் பட்டிஸ் சேனல், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான நிறையா யூஸ்ஃபுல் வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம நிறையா போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் ஒன்ஸ் கிளான்ஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 900 ரூபீஸ் ஒர்த்து, நைட் ஐங்கிற பிராண்டு, ஒரு வாரண்டியோடு இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு தான். இதை வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணோம், ஒரு 900+ சார்ஜ் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எந்த பல்ப் பிடிக்குதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி. இப்போ நம்ம இந்த டூமில் வந்துட்டு இந்த ரெண்டு எல்இடிஸையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எனக்கு இந்த டூமை கழட்டுறதுக்கு பெரிய அளவில் எந்த சிரமமே இல்லை. 2 12 நம்பர் போல்ட் மட்டும் இருந்துச்சு, நான் அதை ஸ்பேனர் வச்சு கழட்டிக்கிட்டேன். இந்த இடத்துல இருந்துச்சு, மேலாப்பில் ஒன்று, சைடில் ஒன்று இருந்துச்சு, 2 போல்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அது ரெண்டையும் கழட்டினதையும் டூம் வந்து முன்னாடி வந்துருச்சு, வந்ததையும் ஆல்ரெடி இருந்ததை நான் ப்ளக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இது ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு. ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும், உங்கள் காருக்கு எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கழட்டிக்கிங்க அந்த ஸ்க்ரூஸை கழட்டி. ஓவராலாக ஒரு பல்பை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா, இதோட வாட்ஸை வச்சும் வாங்க முடியாது. ப்ரைஸு, பிராண்டு, இது எதையுமே வந்து ஒரு பல்பை வந்து தீர்மானிக்காது. எது தீர்மானிக்கும் அப்படின்னா லூமினன்ஸ். இந்த பல்ப்லேருந்து வரக்கூடிய லூமினன்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்தது தான் பிரைட்னஸ் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா வந்து பிரைட்னஸில் வந்துட்டு கம்மியாக இருக்கிறதும் இருக்குது, அதிகமாக இருக்கிறதும் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா கலர் டெம்பரேச்சர், கேல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கலர் டெம்பரேச்சர். கலர் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லோயிஷாக இருக்கணுமா, ப்ளூ கலர் ஷேடு அதிகமாக இருக்கணுமா, ப்யூர் ஒயிட்டாக இருக்கணுமா, இதுதான் வந்துட்டு கலர் டெம்பரேச்சர் கேல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை தகுந்த மாதிரியும் பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு ப்யூர் ஒயிட்டாக வேணுமா, ப்ளூ கலந்த மாதிரி வேணுமா, இல்லை எல்லோ கலரில் வேணுமா அப்படிங்கிறத அந்த அது மென்ஷன் பண்ணும். லூமினன்ஸ், தென் பவர். பவர் கன்சம்ஷன் பேசிக்கலி எல்இடிக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம இருக்கிற ஹேலஜனோட கம்மியாக தான் பவர் எடுத்துக்கும். ஸோ அதனால் நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 70-60 வாட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வெறும் 36 வாட்ஸ் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்ததில் பாதி தான் இருக்குது. ஸோ எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்ல. இந்த பல்ப் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லூமினன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பல்ப்பு. இது வந்து நமக்கு பார்க்கிங் லேம்புக்காக யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி கலர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா டைனமிக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்கிறதுனால இதோட கலர் டெம்பரேச்சர். ஹாலஜன் பல்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபீஸ் ஆகும் ஒரு பல்புக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு லூமினன்ஸ் வந்து ஒரு 4000 to 5000 லூமினன்ஸ் தான் இருக்கும். இப்போ நீங்கள் எல்இடி யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு 9000 8000 லூமினன்ஸ் வரைக்கும் கிடைக்கும், டபுளாக கிடைக்கும், கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்கும். ஆனால் வந்து கலர் வந்து உங்களுக்கு வந்து இது ஒயிட்டாக இருக்கிறதுக்கும் லாங்காக த்ரோ ஆகிறது த்ரோ ஆகாது. பட் ஆனால் பிரைட்டாக தெரியும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து லாங்கில் த்ரோ பண்ணுறது நார்மல் ஹேலஜன் பல்ப்ஸ் தான் லாங்காக த்ரோ பண்ணும். அதே மாதிரி கலர்ஸ்க்கு வந்து சில பெனிட்ரேட்டிங் பவர்ஸ்லாம் இருக்குது, ஒவ்வொரு கலர்ஸ் ஆஃப் லைட்ஸுக்கும் பெனிட்ரேட்டிங் பவர்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஜென்ரலாக இந்த மாதிரியான டூம்ஸ் வந்து ஹேலஜன் பல்ப்ஸுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க, இது எல்இடி பல்புக்காக டிசைன் பண்ணலை.
ஸோ நம்ம இதில் வாலண்டியராக வலுக்கட்டாயமாக இந்த மாதிரியான எல்இடி பல்ப்ஸ் யூஸ் பண்ணும்போது இதோட எஃபிஷியன்சி கண்டிப்பாக பெட்டராக இருக்கும்னு சொல்ல முடியாது. நமக்கு ஒரு மனதளவில் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன், பார்க்குறதுக்கு பிரைட்டாக இருக்குது, ஒயிட்டாக இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் ஆனால் இந்த டூம்ஸ் வந்து எல்இடிக்காக டிசைன் பண்ணலை. நம்ம என்ன தான் கன்வர்ஷன் பண்ணாலும் அந்த எஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்காது. இதில் வந்துட்டு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறது ஹாலஜன் பல்ப்ஸ் தான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு சேஃபஸ்ட் டிரைவ் அப்படிங்கிறது எதை சொல்ல குறிக்கும் அப்படின்னா, நம்ம ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கும் விசிபிலிட்டி நல்லா இருக்கணும், அவங்க வண்டியும் கண்ட்ரோலாக இருந்துச்சு அப்படின்னா தான் ஆப்போசிட்டில் வர்ற ரெண்டு பேர்த்துக்குமே சேஃப். ஸோ வந்து அடுத்தவங்களை கண்ணு கூசுகிற அளவுக்கு வைக்கிறதுல எந்த வகையான சேஃப்டியும் கிடையாது, அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ பெட்டர் வந்து நம்ம ஹேலஜன்சிவே கண்டினியூ பண்ணுறது நல்லது தான். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரியான அளவான எல்இடிஸை யூஸ் பண்ணுறது பெட்டர். இதுக்கு அடுத்த வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹச்ஐடிஸ் இருக்குது. ஹச்ஐடிஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலாக ப்ரொஜெக்ஷன் பேஸ்டு, நம்ம நார்மலாக பிரைட் லைட்ஸு எல்இடி லைட்ஸ்லாம் இருக்கும், நம்ம டார்ச் லைட்லாம் லாங் டார்ச் லைட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் வந்து லைட்டை த்ரோ பண்ணும். அதுக்குள்ளே இருக்கிறதும் இந்த மாதிரியான எல்இடி குட்டி எல்இடி பல்ப்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் அந்த டூம்ஸ் வந்து அந்தளவுக்கு பெட்டராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளேயே லென்ஸ் இருக்கும், இது எல்லாமே சேர்ந்து லைட்டுக்கு இருக்கக்கூடிய லைட்டை லாங்கராக த்ரோ பண்ணும். அந்த லாங்கராக த்ரோ பண்ணுறதுனால தான் ரொம்ப பவர் அதிலிருந்து வெளிப்படுது. மற்றபடி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற பல்பெல்லாம் சேமாக தான் இருக்கும். அந்த டூம்ஸில் வந்து அவ்வளோ தூரம் விசிபிலிட்டியும் லாங் த்ரோ பண்ணுற கெப்பாசிட்டியும் இருக்குது. எல்லோ பல்ப் பெட்டரா இல்லை ஒயிட் பல்ப் பெட்டரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எல்லோ பல்ப் தான் வின் பண்ணும். ஏன் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் ஸ்கூல்லையே படிச்சிருப்போம், லாங்காக வந்து ஒரு லைட் எந்த லைட் தெரியும் அப்படின்னா ரெட் கலர் லைட் தெரியும். அந்த மாதிரியான ஆர்டரில் ஒவ்வொரு லைட்ஸாக வரும். லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் எந்த லைட் ட்ராவல் பண்ணும், ஒயிட்டாக எல்லோவா அப்படின்னு வரும்போது எல்லோ தான். அதே மாதிரி ஒரு ஃபாகு இல்லை ரெயின் அந்த மாதிரி டைமத்தில் இந்த மாதிரியான ஹாலஜன் பல்ப்ஸ் வந்துட்டு அந்த லைட்டையும் அந்த லைட்டை எடுத்துக்கிட்டு போகிற டிஸ்டன்ஸும் ஸ்ட்ராங்கான பவரும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் ரெயின் வருது, ஃபாக் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் ஹாலஜன் பல்ப்லேருந்து வர லைட்டு தான் பெனிட்ரேட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நல்ல விசிபிலிட்டியை கொடுக்கும். ஒயிட் லைட்டால் அது பண்ண முடியாது கண்டிப்பாக. பெட்டர் சாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி லைட்டாக ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம செகண்டரி ஃபாக் லேம்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபாக் லேம்பையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமல் அதையுமே விட்டுட்டு செகண்டரியாக ஒரு ஃபாக் லேம்ப் எல்இடி டைப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதோட அது பெட்டர். இன்னொரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட்லி இல்லீகல். நார்மலாக வந்துருக்கக்கூடிய அளவை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ராவான பல்ப்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது கம்பல்சரி இல்லீகல். அது ஆர்டிஓவில் வந்துட்டு பார்த்தாங்க அப்படின்னா அந்த லைட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபைன்ஸும் அப்ளிகபிள். ஸோ லைட் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். பெட்டர் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் கலர் டெம்பரேச்சர் அண்ட் பர்டிகுலர் லூமினன்ஸுக்கு கீழே இருக்கிற பல்ப்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லான பல்ப்ஸை யூஸ் பண்ணாதீங்க, அது கண்டிப்பாக இல்லீகல். சரி வாங்க இப்போ இந்த கன்வர்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இந்த ரெண்டு போல்ட்ஸை கழட்டங்காட்டியும் எனக்கு டூம் கையில் வந்துருச்சு. இந்த டூமுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் ஒரு கிளாம்ப் இருக்குது. இந்த கிளாம்பில் நம்ம பல்ப்பை உள்ளே வச்சு ஜஸ்ட்டு அந்த வாஷரோடு சேர்த்து அழுத்தினாப்பு திருவினிங்கன்னா லாக் ஆகிரும். இதில் வந்து வேறு எந்த வகையான ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பல்பை திருகிட்டு எடுத்திங்கன்னா வெளியில் வந்துடும், வச்சு அழுத்தி ஒரு திருகு திருவினிங்கன்னா லாக் ஆகிக்கும். ரொம்பவே சிம்பிள், இதில் ஒன்றும் பயங்கரமான ப்ரொசீஜர்லாம் எதுவும் கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பல்ப்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 சைட்ஸ் இருக்கும். இதுதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு லாங் அண்ட் ஷார்ட் ரெண்டு லைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் காரில் ட்ரைவ் பண்ணும்போது. நமக்கு வந்துட்டு லாங் அண்ட் ஷார்ட் யூஸ் பண்ணுவோம். ரெண்டு பல்ப் மட்டும் எரிஞ்சு அப்படின்னா நமக்கு ஷார்ட்டு, மூணு பல்ப்பும் சேர்ந்தாப்பில் எரிஞ்சுனா லாங்கு. ஸோ இதை டிசைட் பண்ணுறது இது தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த பொசிஷனை தப்பாக வச்சு மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லாங் ஷார்ட் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் மாட்டிட்டு ஒரு ஆன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் கரெக்டாக மாட்டியிருக்கீங்களா தப்பாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒன்ஸ் ஆன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து லாங்கில் விழுதுதா பக்கத்தில் விழுதுதாங்கிறத பார்த்ததே தெரிஞ்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பல்ப்பு பார்க்கிங் லேம்ப். இந்த பார்க்கிங் லேம்புக்கு வந்துட்டு இதில் எதுவுமே கிடையாது, ஹோல்டர் டைப்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி தான். நீங்கள் அதை அழுத்துனீங்கன்னா இன்செர்ட் ஆயிரும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோதான் முடிஞ்சு, இன்செர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்பவே சிம்பிளாக போயிடுச்சு. தென் நம்ம இதை அதே இடத்துல திரும்ப ப்ளேஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், அவ்வளோதான். இதில் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் 3 பின்ஸ் இருக்குது, 3 பின் இருக்குது. ஸோ அதுவுமே ரொம்ப சிம்பிளாக நமக்கு க்ளோஸ் பண்ணிடலாம், எந்த ப்ராப்ளமும் வராது.
இருக்கிறத இருக்கிற இடத்துலையே வச்சுட்டு நீங்கள் இதில் போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கன்வர்ஷன் கம்ப்ளீட்டட். ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான், இதை நீங்கள் வீட்லேயே செய்யலாம். இதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கும் வந்துட்டு பெரிய அளவில் ரிஸ்க் இருக்குது, இதை நம்ம ஷாப்புக்கு தான் கொண்டு போகணுங்கிறது இல்லை, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பல்ப்ஸை வாங்கிட்டு நீங்களே கன்வர்ஷன் வீட்லேயே ஈஸியாக பண்ணிக்க முடியும். நம்ம ஃபைனலாக கன்க்ளூஷனில் இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் லைட் தான் கன்வீனியண்ட்டாக இருக்குது, எனக்கு பார்க்குறக்கு ஒயிட் லைட் தான் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா தாராளமாக இந்த கன்வர்ஷனை நீங்கள் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து கலரிங்கை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு இதில் எந்த வகையான டேஸ்ட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுறலாம். எல்லோ லைட் ரொம்பவே பெட்டராக தான் இருக்கும். இந்த டூம் எல்லோ லைட்டுக்கான டூம் தான். இதில் நம்ம எல்இடி என்ன தான் போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு கலர் டெம்பரேச்சர் வேணால் பார்க்குறக்கு நமக்கு ஒரு கன்வீனியன்ஸை கொடுக்குமே தவிர பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லோ லைட் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ஓவரால் இந்த வீடியோவோட கன்க்ளூஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே வந்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிக்குதா அப்படிங்கிறத ஒன்ஸ் போய் பாருங்கள். தேங்க்யூ.